ஆர்சிபி இந்த மேட்சை ஜெயிச்சதுக்கு அப்புறம் பிளேயர் ஆஃப் த மேட்சு யாருக்கு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஃப் டு பிளஸி. அவர் அடித்த ஒரு 40 ரன் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது கிளியராகவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 15 ஓவர் வரையுமே அவர் நின்று ஆடிட்டு இருந்தார். ஸோ அதனால அவருக்கு தான் அந்த பிளேயர் ஆஃப் தி மேட்ச் போய் சேர்ந்துருக்கணும், கரெக்டாக அவருக்கு தான் போச்சு. அவர் என்ன சொன்னார்னா பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸ் கொஞ்சம் பேட்டிங்கில் கொஞ்சம் நல்லா விளையாடிட்டோம், அதனால கொஞ்சம் நாங்கள் தப்பிச்சோம். எங்கள் சின்ன சாமிக்கும் இந்த ஸ்டேடியத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டுமே வேறு விதமாக இருக்குது. அங்கே பேட்டிங்கில் தரமாக அடிக்க முடியுது, இங்கே பேட்டிங்கில் சுத்தமாக அடிக்கவே முடியல. இதுதான் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருந்தது. பட் நாங்கள் வந்து இந்த பேட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த 6 ஓவர்ஸில் ஒரு 50+ பார்ட்னர்ஷிப் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேட்டிங் சேஞ்ச் பண்ணுற இடத்துல வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஒவ்வொன்றுமே முக்கியம். அதுவும் குறிப்பாக நாங்கள் பேட்டிங் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது ரொம்பவே நல்லதாக போச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஸ்பின்னர்ஸ் எல்லாரும் வந்து கரெக்டாக ஆட் லென்த்தாக போட வேண்டியது இருக்குது. ஸ்பின்னர்ஸ் இல்லைனா அந்த மேட்ச் ஜெயிச்சிருக்க முடியாது. அவங்க கரெக்டாக அவங்களோட பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டாக போட்டுட்டு இருந்தாங்க. நான் மகிப்பால் லோம்ப்ரோருக்கு பால் கொடுக்கும்போது கூட ஹோல்ட் ஆகி திரும்ப ஆரம்பிச்சுது. ஸோ நம்ம ஸ்பின்னர்ஸ் போடும்போது கரெக்டான ஏரியா குட் ஏரியாவில் போட்டால் பால் திரும்புது. ஸோ பேட்ஸ்மேனுக்கு வந்து ரன் அடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னோட இந்த பேட்டிங் ஃபஸ்ட்டு வரும்போது என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 135 வந்து அடித்தா இது ஒரு நல்ல ஸ்கோர், இந்த விக்கெட்டில் 135 அடித்தா வின் பண்ணுறதுக்கான டோட்டல் இருக்குது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் வச்சுட்டு தான் அந்த மேட்ச் ஆட ஆரம்பித்தேன். பட் எங்களால் 135 அடிக்க முடியல, இதுவே ஓரளவுக்கு போதும் அப்படின்ற நினைப்பு வந்துருச்சு. ஸோ செகண்ட் ஆஃப் ஃபீல்டு பண்ணும்போது நான் வந்து ஒரே விஷயம் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஸோ இது வந்து மேட்ச் வினிங் ஸ்கோர், நம்ம கரெக்டாக பண்ணால் அந்த மேட்ச்சை ஜெயிக்கலாம். அதுவும் குறிப்பாக வந்து பவர் பிளேயில் 2-3 விக்கெட்டு கம்பல்சரி எடுத்துட்டோம்னா கம்பல்சரி மேட்ச் நம்ம கையில் தான் இருக்கும். அவங்க டீமில் கேஎல் ராகுல் இல்லாதது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்றத சொல்லி நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனோடு போனோம். அதுக்கேற்ற மாதிரி விக்கெட் கட்டு இதெல்லாம் பண்ணணும். ஆனால் முக்கியமான கிரெடிட் வந்து கரண் சர்மா கொடுக்கணும். ஸோ அவர் வந்து இன்னைக்கு பயங்கரமாக வேற லெவலாக போட்டிருந்தாரு. ஸோ அவர் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு பிகைண்ட் த சீன்ஸ். பட் யாருக்குமே அது தெரியறதில்ல, அவருக்கு ரெகனைசேஷனே போய் சேரதில்ல. இந்த இடத்துல அவரை தெரிவிக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கரண் சர்மாவை பாராட்டினாரு. இன்னொரு பக்கம் ஜாஸ் ஜேசனோட டீம்ல வந்தது ஒரு மிகப்பெரிய வலுவா இருக்கு எங்களுக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ஆர்சிபி வர வர இப்போ கொஞ்சம் 5வது பொசிஷன்ல வந்துட்டாங்க, ரன் ரேட் கூட இப்போ பிளஸ்ல மாறிட்டு வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எல்லாம் அவங்களோட டீமோட பாசிட்டிவ் சைன்ஸா ஒரு பக்கம் இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.